இந்த லெனின் சிலை எழுந்ததற்காக உண்மையிலேயே ஒருக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் இங்கே கூட அன்புத்தோழர் ஜீவலட்சுமி அவர்கள் சொன்னார்கள் இந்த யோசனை யாருக்கு முதலில் வந்ததோ அவருக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு ஆனால் நம்முடைய மாவட்ட செயலாளர் தொடர் பாஸ்கரன் அவர்கள் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த அருமையான பணியை செய்து முடித்திருக்கிறார்கள் ஓவியர் சந்துரு அவர்கள் இந்த இங்கே தொடர் பாலபாரதி அவர்கள் சொன்னது போல உயிரோடு லெனின் நிற்பது போல் வாங்கத்தோழரு ஏன் லேட்டுன்னு நிற்கிற மாதிரியே நிற்கிற வாசலில் நிற்கிறத பார்த்தா அப்படி ஒரு கம்பீரம் ஒரு கனிவு ஒரு புரட்சிகர தீக்கணலோடு லெனி நிற்கிறார் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் இங்கே நெல்லையில் சில பேர் சொல்கிறாங்க கங்கையும் காவேரியும் இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்க குழாயை இணைக்க முடியலை அதிலேயே தண்ணி வர மாட்டேங்குது இதில் கங்கையும் காவேரியும் இணைக்கிறோம்னு சொல்லி அப்படி யாராவது இணைச்சிங்கன்னா நான் ஒரு கோடி ரூபா தரேன்னு வேறு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கார் அவருக்கு நல்லா தெரியும் எவனும் இணைக்க போகிறதில்லை இந்த ஒரு கோடி நமக்கு தான் அப்படின்னு ஆனால் கங்கையும் காவிரியும் இணைக்க போகிறேன்னு பல பேர் பட்டா போடும் பொழுது கம்யூனிஸ்டுகள் கங்கையையும் காவிரியும் அல்ல வால்காவையும் தாமிரபரணியையும் இணைத்து இங்கே ஒரு அற்புதமான சிலையை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தாமிரபரணி நதி நீரத்தில் அந்த வால்காவின் நாயகன் கம்பீரமாக எழுந்து நிற்கிற காட்சியை பார்க்கிற போது உண்மையிலேயே மெய் சிலிர்ப்பாக ஏன்னா சிலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க இங்கே கூட ஏற்கனவே ஒரு தடவை மூவாயிரம் கோடி ரூபாய் சிலையில் ஒரு சிலை வச்சாங்க அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மூவாயிரம் கோடி அது சர்தார் வல்லபாய் படேல் அவருக்கு ஏன் ஏன் செல வைக்கிறீங்கன்னா அவர் இரும்பு மனிதர் அதனால் இரும்புலேயே செல வைக்கிறோம் நல்ல வேலை அவர் தங்க மனிதர்னு சொல்ல மாட்டாங்க சொல்லியிருந்தால் எல்லோரும் தாலியும் அறுத்துருப்பாங்க வல்லபாய் படேலுக்கு செல வைக்கணும் ஓன் தாலியை கொடு அப்படின்னு நல்லவேளை இரும்பு மனிதர்னு சொன்னதுனால அது என்ன அந்த இரும்பை வச்சு ஒரு ரெண்டு பேர் சம்பளம் கூட வாங்க முடியாது அதுக்கு கீழே நம்ம பிரதமர் மோடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டார் நம்ம தோழர்கள் எப்படி லெலின் சிலை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டார் அதில் ஒருத்தன் கீழே போட்டிருந்தான் இந்த இந்தியாவிலே ரெண்டு வேஸ்ட்டாக இருக்குன்னா அது ரெண்டும் தான் ஒன்று மூவாயிரம் கோடி இன்னொன்று என்ன கோடின்னு உங்களுக்கே தெரியும் நானும் எத்தனையோ டுபாக்கூரை பார்த்துருக்கேங்க இப்படி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஏன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு விருது வாங்கினார் அந்த விருதே பொய்ங்கிறாங்க அந்த விருது கொடுத்த கம்பெனி எங்கே இருக்கிறான்னு விசாரித்தா அது ஏதோ ஒரு ஊருகா கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியல அப்படி ஒரு அட்ரஸே இல்லைங்கிறாங்க சரி இன்னும் இப்போ டிவித்து எங்கே போனாலும் சரி ஏதாவது சொல்லணும் ஒரு ஏழை தாயின் மகன் நான் டிவிக்க கூடாதா நேற்று அவருடைய ஃப்ரெண்டு பிரவீன் தொக்காடியா சொல்கிறாரு ஏன்னா இவர் வேலையில் அவருக்கு தானே தெரியும் எனக்கு மோடியை நாற்பத்தேழு வருஷமாக தெரியும் இவர் ஒரு காலத்துலேயும் டீ வித்ததே கிடையாது இப்போ அதுவும் போச்சா சோனமுத்தா அதுவும் போச்சாங்கிற கதையாக இருக்குது ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா இப்போ டீ விற்கலைன்னா இவர் டெய்லி எதுக்கு ஸ்டேஷனுக்கு போனார் வேறு என்ன விற்றார் தெரியல அத்வானியை கேட்டால் ஒரு வேலை தெரியலாம் இப்போ கூட நிறைய நண்பர்கள் படம் போடுறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் அது ஒரு அதை கூட சில பேர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் போடாதீங்க இதை பூரா கம்பெனிக்காரன் எடுத்து நீங்கள் உங்களை முகத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் பல பேர் வந்து படம் போடுறாங்கன்னு வைங்களேன் அதே போல் மோடி பத்து வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னா அப்போ அத்வானிக்காரில் இவர் விழுந்தார் இப்போ அத்வானிக்கு கும்பிட்டா கூட கண்டுக்காம போகிற நிலைமையில் நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிறார் உண்மையிலேயே இது வந்து ஒரு நிஜமான மனிதனுக்கு வைத்திருக்கிற நிஜமான சிலை இப்போ கூட தமிழ்நாட்டில் கடவுள் சிலைகள் போலி அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பழனி முருகனே பழனியில் இல்லைங்க சாய்மலையில் இருக்கார் என்னன்னா இவர் அசலா போலியான்னு சொல்லி அங்கே பழனி பல நம்ம போய் முருகன்ட்ட சொல்லுவோம் முருகா என்ன சோதிக்காத முருகா அப்படின்னு இப்போ முருகனை சோதிக்கிறாயங்க உண்மையிலேயே முருகன் தானா இல்லை வே முனியாண்டியா ஏன்னா பழனி முருகனே சாய்மலையில் இருக்கார் சாய் போய் முருகன் போய் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்து விசாரிச்சுட்டு வர்றார் என்ன முருகா கிடைச்சி இங்கே வந்துட்டு நீ எப்போ திரும்பி போவே அவர் சொல்கிறார் ரெண்டு மனைவி விட்டு ஒரே எப்போ எங்கே கிடத்து வாங்கினே தெரியல அந்த மாதிரி ஒரு பய அப்பா போட்டு அடித்தா சொல்கிறார் ஏன்டா கணக்கில் ஃபெயிலாக போனேன் அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது இந்த முக்கில் இருக்கார் பிள்ளையார் அவர் தான் காரணம் அவர் என்னடா படிச்சா எழுதினார் இல்லை அவர் போலியாம்ல யாரை ஏற்கனவே கிடச்சிட்டு போலி சிலையை வச்சுட்டாங்கன்னா அதான் என்னை ஃபெயில் ஆக்கி விட்டாருங்க நான் இன்னொரு ஆள் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது முருகனை கும்பிடவா பிள்ளையாரை கும்பிடவான்னு யாரை கூப்பிட்டாலும் ஒரிஜினலான்னு கேட்டு அப்புறம் கும்பிடு போலியாக இருந்தால் ஒன்றும் செயல்படாதியா அப்படின்னு சிலைகளின் அரசியல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கண்ணகி சிலையும் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் மெரினா பீச்சில் அந்த சிலை என்னாச்சுன்னே தெரியல நம்ம அம்மாக்கள் வந்து அந்த மெரினா பீச் வழியாக போகும்பொழுது கண்ணகி கையை உயர்த்தியிருக்கு கையை உயர்த்தலாமா அப்படி உடனே பாவம் மதுரையில் கணவரை தொலைச்சிச்சு சென்னையில் போய் கண்ணகியே தொலைஞ்சி போச்சு அந்த சிலை எங்கே இருக்குன்னு சொல்லி ஆர்வாராய்ச்சி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு பக்கம் சிலை அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையிலே தான் நம்முடைய நெல்லை தோழர்கள் மாமேதை லெனினுக்கு ஒரு கம்பீரமான சிலையை இங்கே அமைத்திருக்கிறார்கள் இந்த சிலைங்கிறது மூவாயிரம் கோடியில் அமைக்கப்பட்டதில்லை ஆனால் அந்த மூவாயிரம் கோடி சிலையை விட இது உன்னதமானது ஏனென்னா உழைப்பாளி மக்களினுடைய வேர்வையில் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆடம்பரத்தினுடைய வெளிப்பாடல்ல வீரத்தினுடைய விவேகத்தினுடைய புரட்சிகர குணத்தினுடைய வெளிப்பாடு நான் ரொம்ப நேரம் பேச வாய்ப்பு இல்லை நான் முதல்ல சொன்னேன்ல இந்த சிலை அமைந்ததற்காக உண்மையிலேயே நாம் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டுமானால் இப்போது திரிபுரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அந்த பெருமானுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒருவேளை திரிபுராவிலே நம்முடைய மாமேதை லெனின் சிலையை அவர் அகற்றாமல் விட்டிருந்தால் நமக்கு இப்படி ஒரு யோசனை நெல்லையிலே இந்த லெனின் சிலையை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் எழுந்திருக்காது உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னால் திரிபுரா மாநில முதல்வராக இருந்தவர் மாணிக் சர்க்கார் அவர் தான் அன்னைக்கு தேதியில் இந்தியாவிலேயே ஏழை முதலமைச்சர் அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்பட்டவர் அவருக்கு சொந்தமாக வங்கி கணக்கு கிடையாது சொந்தமாக கார் கிடையாது முதலமைச்சர் பதவி விட்டவுடனே அவருடைய துணைவியாரோடு வந்து கட்சி அலுவலகத்திலேயே குடியேறினார் சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மேலேயே தண்ணி டேங்க் வச்சு அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பதவி போனால் முதலமைச்சர்கள் தண்ணி தான் அடிப்பாங்க ஆனால் இந்த முதலமைச்சர் மேலேயே தண்ணி அடித்தால் அவர் ஏதோ குளிச்சுட்டு பாத்ரூம் வந்து வர மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார் அப்படி ஒரு அறிவாளி மாமனிதன் முதலமைச்சராக இருந்த அந்த திரிபுராவில் இப்போ பிஜேபி சா சார்பாக பிப்ளவகுமார் அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சராக வந்திருக்கிறார் மிகப்பெரிய அறிவாளிங்க அவர் எந்தளவுக்கு அறிவாளின்னா அவர் வாயை துறந்தால் ஏதாவது குண்டை போடாமல் வாயை மூட மாட்டார் சமீபத்தில் ஒன்று சொன்னாருங்க இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னார்னா இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுன்னு சொல்கிற பாருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதையெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் எழுதணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அதுக்கு வரக்கூடாது இதை கேட்டு அஞ்சு இன்ஜினியர் அங்கேனே செத்து ஏய் இதை கூறுகிட்டவனே அது சிவில் இன்ஜினியரிங்கிறது துறை சம்பந்தமான பொறியிய இல்லையா இது குடிமைப்பணி சம்பந்தமான அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த கொண்டு போட்டார் வாத்தெல்லாம் நீஞ்சுகிறதுனால தான் இங்கெல்லாம் வந்து இந்த ஓடையிலெல்லாம் ஆக்சிஜனே உற்பத்தி ஆகுது இதை கேட்டு நாலு வாத்து அதான் செத்து போச்சு இப்படி ஒரு மகா மேதை எங்கள் முதலமைச்சராக இருக்கார் இருந்தாலும் அவர் செய்த ஒரு வேலையின் காரணமாகத்தான் இங்கே திரிபுராவிலே தகர்க்கப்பட்ட லெனின் இங்கே எழுந்து இருக்கிறார் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அண்மையில் அந்த முகநுள்ளதாக அந்த செய்தியை படித்தேன் சோவியத் யூனியன் தகர்க்கப்பட்ட பொழுது இதே போல் அந்த எல்ஸ்டின் கோர்பரேசேவ் இப்படி குடி எல்லாம் சேர்ந்து சோவியத் யூனியனை கெடுத்த பொழுது அங்கேயும் சில லெனின் சிலைகள் தகர்க்கப்பட்டது அன்றைக்கு நம்முடைய கட்சியின் மாநாடு திருவாரூரிலே நடைபெற்றது நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னார் நான் இங்கே பேசுகிற பொழுது இதே நாளில் இன்றைக்கு மாஸ்கோவிலே இருந்த ஒரு லெனின் சிலையை சிலர் தகர்த்திருக்கிறார்கள் அகற்றியிருக்கிறார்கள் அந்த மூடர்களுக்கு நான் காவிரி கரையில் இருந்து ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் கல்லாலும் மண்ணாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட லெனினுடைய சிலையை அகற்றிவிடலாம் என் முன்னால் கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாயத் தொழிலாளியின் மூளையிலே இருக்கிற லெனினை உங்களால் ஒருபோதும் அகற்ற முடியாது என்று சிங்கம் போல கட்சித்தார் அதேபோல கஜகஸ்தான் அப்படின்னு ஒரு மாநிலத்தில் லெனின் சிலையை வந்து கீழே தூக்கி போட்டாங்க அங்கே இருக்கிற ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அந்த லெனின் சிலையை எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் சிலையை தகர்த்த உடனே கொஞ்ச நாள் கழித்து நிலைமை சீரான பிறகு அதே இடத்தில் அந்த சிலையை சீரமைத்து லெனினுடைய சிலையை வைத்திருக்கிறார்கள் அங்கே போய் கேட்டிருக்காங்க நீங்கள் இஸ்லாமியர் ஆயிற்று நீங்கள் சிலை வணக்கமே செய்யாத மார்க்கத்தை சேர்ந்தவர்களாய் லெனினுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே நீங்கள் ஏன் லெனின் சிலையை நிறுவினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த இஸ்லாமிய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்களாம் இந்த மனிதன் மட்டும் பிறக்காமல் இந்த மண்ணில் ஒரு புரட்சி நடக்காமல் இந்த கஜகஸ்தான் சோவியத்தின் இணையாமல் இருந்திருந்தால் நாங்களும் ஆப்கானிஸ்தானை விட மோசமாக இருந்திருப்போம் எங்களை எல்லாம் கல்வி அறிவு பெற்ற நாகரீக மனிதர்களாக மாற்றியது இந்த மனிதன்தான் தான் எனவே தான் நாங்கள் லெனின் சிலையை மீண்டும் நிறுவுகிறோம் என்ற அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்களாம் இப்படி பேசிக்கொண்டே போகலாம் இன்றைக்கி இந்தியாவில் எது பெரிய ஆபத்து என்பது தான் இந்த வழக்காடு மன்றம் அப்படின்னா ஒரு தோழர் கூட கேட்டார் தொடர் தான் யார் தொடுக்குறா யார் மறுக்கிறா அப்படின்னு அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை இப்போ தொடுத்து மறுத்து இடையில் நடுவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கள் கூட பரவாயில்ல நீதிபதிகள் தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது பல சமயங்களில் அதனால் வந்து நாங்களே என்ன பண்ணிட்டோம்னா அவரால் கருத்து அவரால் சொல்லுங்கப்பா ஜனங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து நீதிபதி முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் வந்து இப்போ இந்த வழக்காடு மன்றம் துவங்குகிறது தொடுப்பது மறுப்பது என்பில்லாமல் இன்றைக்கு இந்திய திருநாட்டினுடைய ரெண்டுமே ஆபத்து தான் அதில் ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்குது எது பெரிய ஆபத்து என்பது தான் இங்கே வந்திருக்கிற கேள்வி ஏராளமான த உண்மையிலேயே வந்து நீங்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகம் தான் ஒரு உச்சக்கட்ட காட்சி அது அதில் தான் வந்து பெரும்பாலும் கோயில் கட்டினவங்கள்லாம் கீழே நிற்பாங்க கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாததில் அப்போ ஏறிடுவார் அது வரைக்கும் பாவம் எல்லாரும் பாவம் மேலே இரட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா அதுதான் உச்சக்கட்ட காட்சி சினிமாவில் கிளைமக்ஸ் மாதிரி அதுக்கு முன்னால் பக்கத்துலேயே ஒரு யாகசாலைன்னு போட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் சிலைக்கு வந்து நல்ல பவர் கிடைக்குமா ஒரு வைப்ரேஷன் கிடைக்குமா நான் கூட ஏன் நெல்லை மாவட்டம் குழு சிலையை டவுக்குன்னு திறக்க வேண்டியது அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு யாகசாலை மாதிரி தான் ஆனால் இது மூட நம்பிக்கைக்கான யாகசாலையில் புரட்சி என்கிற பெரு நெருப்பை தேசத்தில் பற்ற வைக்கிறவர்கள் நடத்துகிற யாகசாலை இது அந்த வகையிலே தான் இப்போ தொடர் கூட சொன்னாங்க ஐயப்பவங்களுக்கு நான் தான் இந்த கட்சியில் இருக்கிறேன் இப்படி இதில் இப்படி இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுங்களேன் எங்கள் அண்ணெல்லாம் பெரிய ஐயப்ப பக்தருங்க நாற்பத்தெட்டு வருஷமாக போகிறார் நானும் கேட்டேன் ஏன் என்ன இல்லைப்பா என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம் பதினெட்டு பதினெட்டு படியாக பதினெட்டு தடவை ஏறிட்டார் நான் அவரை கேட்டேன் அப்புறம் சாமியார்லேயே பெரிய குருசாமி அவர் ஹெச் ஹெச்ஓடி மாதிரி அவருப்பேன் அந்த ஏரியாவில் நான் கேட்டேன் இந்த கன்னிசாமிக்கும் குருசாமிக்கும் என்னென்ன வித்தியாசம்னு அது ஒன்றும் இல்லைடா அவரார் காசில் போனாங்கன்னா கன்னிசாமி அடுத்தவங்க காசில் என்ன குருசாமி இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் நிலப்பாடினார் அதனால் அவங்க சபரிமலை கோயில் பற்றியெல்லாம் பேசி தெளிவாக பேசியிருக்கிறாங்க இந்த ப பின்னணியில் தான் நம்ம வந்து இந்த லெனினை போற்றுகிற வகையிலே தான் உண்மையிலேயே இந்த விவாத அரங்கத்தை துவக்குவதற்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே பாவேந்தர் பாரதிதாசன் லெனினை பாடி இருக்கிறார் பதினேழில் புரட்சி பதினெட்டில் பாவேந்தர் பாடியிருக்கிறார் அந்த வரி இன்னைக்கும் லெனினுடைய அப்படியே பொருந்துகிறது யுகமாகி நின்ற லெனின் உலகாகி நின்ற லெனின் உறவாகி நின்ற லெனினே உறவாகி உலகெங்கும் உழைப்பாளி ஆட்சி நெறி உரமாக்கி வைத்த லெனினே என்கிற பாவேந்தருடைய பாட்டு வரிகளை பூ மலர்களாக அந்த மாமேதையின் சிலைகளிலே தூவி இந்த விவாத அரங்கத்தை துவக்குகிறோம் முதலில் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இந்தியாவினுடைய அச்சுறுத்தலாக இருப்பது இந்த கார்பரேட் கூட்டணியாக காவி கூட்டணியாங்கிறது தான் ஆனால் காவி கூட யாரும் கூட்டணியே சேர மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய பிரச்சனை இந்த கரடியே காரி துப்புன மாதிரி ஏடிஎம்கே நாங்கள் இல்லைன்ட்டாங்க நேற்று அஜித் குமாரும் அறிக்கை விட்டார் இன்னைக்கு ராஜா சொன்னாரா சொல்லலையோ அவர் சொல்கிறாராம் ஜோசப் விஜய் ஆல்பர்ட் அஜித்து யாராவது சொன்னால் கிறிஸ்துவ கைக்கூலியை சேர்த்துட்டு அவர் இப்போ என்னையே கூட அடிக்கடி திட்டுவாங்க இவர் ஒரு கிறிஸ்துவ கைக்கூலி நான் கூட சொன்னது அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கப்பா கூலியாவது கொடுக்கட்டும் நீ சொல்கிறிய தவிர கூலியும் கொடுக்க மாட்டேங்குிற நாங்களா கூப்புறோம் தவிர கிறிஸ்துவர்களுக்கே தெரியாமல் நாங்களாம் கை கூலியா இருக்கோம் இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் காவி கூட்டணியாக கார்பரேட் கூட்டணியா காவி பயங்கரமாக கார்பரேட் கொள்ளையா என்கிற விவாத அரங்கம் இப்போது துவங்குகிறது இந்த நான் முதலிலே கார்பரேட் கொள்ளையே என்று விவா வாதிடுவதற்காக மரியாதைக்குரிய எழுத்தாளர் சாத்தூர் லட்சுமண பெருமாள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் காவி பயங்கரமே நானே குழம்பிட்ட பாருங்க ஏன்னா வந்து இவர் வந்து காவி பயங்கரம்னு பேசுகிறாரு இவர் கார்பரேட்னு பேசுகிறாரு அதனால தான் இவர் வேட்டி கட்டி வந்திருக்கிறாரு இவர் பேண்ட் போட்டு வந்திருக்கிறாரு அதனால் மரியாதைக்குரிய நமக்கெல்லாம் அவங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாத முற்போக்கு மேடைகளிலெல்லாம் முழங்கிய மரியாதைக்குரிய மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழகத்தினுடைய தலைசிறந்த சிறுகதை எழுத்தாளர் இங்கே இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட பூ திரைப்படத்தில் கூட இவர் நடித்தார் என்னகிட்ட ஒருத்தான் சொன்னால் நான் கூட ரோஜா படத்தில் நடிச்சிருக்கேனே அப்படின்னா அப்படியே நான் பார்க்கவே இல்லைன்னா தலைமறைவு தீவிரவாதியாக இருந்தேன் அப்படின்னா இப்படி சில பேர் தீவிரவாதியாக இருப்பாங்க அந்த மாதிரி உண்மையிலேயே நடிச்சிருக்கிறாரு நம்முடைய மரியாதைக்குரிய சாத்தூர் லட்சுமண பெருமாள் அவர்கள் இப்பொழுது இந்தியாவின் உடனடியாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆபத்தாக அபாயமாக இருப்பது நம்முடைய மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதத்தால் கட்டவிழ்த்து விடப்படுகிற காவி பயங்கரவாதமே என்று தன்னுடைய வாதத்தை சுருக்கமாக சுருக்கென்று நறுக்கென்று பாலபாரதி சொன்னாங்க பாருங்க அதே மாதிரி தான் நாங்களும் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ விவாதத்தை முன்வைக்குமாறு மரியாதைக்குரிய எழுத்தாளர் சாத்தூர் லட்சுமண பெருமாள் அவர்களை இந்த மன்றம் அன்போடு அழைக்கிறது புரட்சிகரமான கட்டங்களில் சோவியத்தினுடைய அத்துணை பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக லென்னினை பற்றித்தான் இருக்கும் அதில் ஒரு மாலை ஏடு சொல்லும் லெனினானவர் தாஜிகிஸ்தான் மரப்பாலத்தின் வழியாக கோதுமை விவசாயிகள் மாநாட்டில் சொற்பொழிவாற்றுவதற்காக போய்க் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மாலை பத்திரிகை சொல்லும் இன்னொரு மாலை பத்திரிகை லெனின் தாஜிகிஸ்தானில் தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் ஆனால் படிக்கிற மக்கள் லெனின் ஒரு சாதனையாளர் அவர் எதையும் சாதிப்பார் என்று சொல்வார்களே ஒழிய லெனினை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் இப்போ எனக்கு கூட இப்பொழுது ஒரு தெளிவு பிறக்கிறது லெனின் திரிபுராவிலும் இருப்பார் திருநெல்வேலியிலும் இருப்பார் திருநெல்வேலிக்கு வந்தது தான் அவர்களுக்கு கஷ்டம் ஏன்னா லெனின் ஒரு சமூக விஞ்ஞானி மோடி ஒரு உலக விஞ்ஞானி அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவர் இல்லை அந்த காலத்திலையே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு அதனால தான் மனுஷ உடம்புல பிள்ளையார் தலையை வச்சு வல்கணேசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவர் இப்போ சமீபத்தில் உலக விஞ்ஞானிகள் மாநாடு நடந்தது அதில் ஒருத்தர் பேசுகிறார் சோதனை குழாய் மூலமாக அந்த காலத்திலேயே துரியோதனர்கள் நூறு பேர் பிறந்தார்கள் அந்த காலத்திலே சோதனை குழாயில் பிறந்துட்டாங்கன்ட்டான் இல்லை எங்களுக்கு இங்கேயே பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கான் தாங்க முடியாமல் உட்காந்துருக்கோம் தமிழ்நாட்டில் கம்பராமாயணத்தை எழுந்து சேக்கிளாருன்னு குருசாமி செட்டியார் என்ன ஆளுகன்னு கேட்ட மாதிரி இல்லை அதுலேயே கம்பர்னு இருக்குல்ல அதுக்கு பிறகு என்ன சேக்கிளார் வராது அதில் இங்கேயே தொல்லை தாங்க முடியாமல் இருக்குமே இந்த உலக விஞ்ஞானிகள் வேறு மாறி மாறி நம்ம உயிரை வாங்குகிறானியா என்ன இவங்களுக்குன்னா எப்படியாவது இங்கே மீண்டும் பழைய சனாதன கொள்கையை கொண்டு வந்து நிறைவேற்றிடணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் பழமைவாதத்தை அவ்வளவும் கட்ட வெளுத்து விடும் அவ்வளவும் கட்ட வெளுத்து விடணும் அதாவது எந்த நேரமும் புராணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் புராணத்தை எல்லாம் பேசி முடித்து அந்த காலத்தில் படிப்புங்கிறது புராணம் தான் வேறு எதுவும் கிடையாது நான் படிக்கும்போது புராணத்தை பற்றி தான் சொல்லி கொடுப்பார் வாத்தியார் எப்படி இரண்டியாட்சன் இந்த பூமியை பாய் மாறி சுருட்டி கடலுக்கு அடியில் விட்டு ஒழிச்சு வச்சுட்டான் அப்படின்னு இது ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒருத்தன் கேட்டான் வாத்தியார் வெளியே போயிட்டார் சொல்லிவிட்டு அது அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து மீட்டிட்டு வந்தார்னால சொல்லிவிட்டு போயிட்டார் அவர் இதில் கேட்டுக்கிட்டு பை பையங்க ரெண்டு பேர் பேசுனான் ஏண்டா இந்த பூமியை பாய் மாறி சுருட்டினானே எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான் பக்கத்தில் இருக்கிறனு சொன்னால் ஏதாவது பரவாயில்லடா பாய் மாறி சுருட்டிக்கிட்டானே வச்சுக்கிடுவோம் கடலுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சான்னு சொன்னானே கடல் பூமியில் இருக்கா இல்லை அனாமத்தான் கிடக்கா இப்போ வாத்தியார் பார்த்துக்கிட்டார் ஏய் இல்லை சத்தம் என்னடாங்க சத்தம் இல்லை சார் இவன் தான் சந்தேகம் கேட்டான் என்ன சந்தேகம் இந்த பூமியை வந்து மாதிரி சுருட்டினார் எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினார்னு கேட்டான் இல்லை சார் இவன் தான் சார் கொண்டு கடலில் ஒழிச்சு வச்சானே கடல் பூமியில் இருக்கா மற்ற தூர கடக்கானு காட்டான் சார் இப்போ வாத்தியார் மாட்டிக்கிட்டார் இதுக்கு என்ன செய்யறது இல்லை இந்த தனித்தனி முக்கணி விழுந்துங்கிற பாட்டை நம்ம பண்ண மன்னச்சோன்னே பண்ணிக்கலா பண்ணலை சார் பெஞ்சிமல்லே இரு நெல்லுங்களா பெஞ்சிமல்லியர் நல்லுங்க பெஞ்சிமலையே இருந்தான் பழைய வாத்தியர் போயிட்டார் அதுக்குப் பிறகு இவருக்கு பழையபடி பேசுனான் நமக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேலே நிற்க வேண்டியிருக்கு வாத்தியாருக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேலே நிற்க வேண்டியிருக்கு ஏ ஒரு ஆட்சி ஒரு சர்க்கார் விஞ்ஞானத்தை வளர்க்க ஐயா அவன் செவ்வாய் கிரகத்துக்கு போய்கிட்டு இருக்கான் இங்கே இன்னைக்கு டெஸ்ட் மூலமாக நூறு பேர் பிறந்தான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியே அப்போ அவன் அங்கே போயிட்டு இருக்கிறவன் இந்த வண்டியை திப்பிடுமான்னு யோசிக்கான் அங்கேயே எல்லாத்தையும் முடிவுன்ட்டானே ஒரு என்னத்தை பேசுறது இருக்குது இந்த நாட்டுடைய பிரதமரை மூட நம்பிக்கையில் இந்த சாமி நான் என்ன சொல்கிறேன் இந்த மதச்சார்பற்ற அரசு ஒரு சாமியார் இந்த ஒரு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கான் இருந்துட்டு போட்டோம் எப்படி இருக்கணும் கோமியம் குடிக்கிறது அதை ஒரு ஒரு கோவலையில் பிடிச்சு வச்சுட்டாவது குடிக்க வேண்டியது என்னையா பசு மாடிலருந்து டைரெக்டாக குடிக்கான் அது இந்த கங்கோத்திரியிலேருந்து கங்கை வந்து பாலா போச்சுன்னு சொல்லி கங்கோத்திரிக்கு போவோம் ரொம்ப பெருத்திரியுமே தூய்மையாக இருக்கும்னு சொல்லி இவன் டைரெக்டாகவே அந்த பசு மாடுன்னு தெரிஞ்சு கிடிச்சி எந்த பசுமாடும் சரி இந்த ஆளாங்கிட்டு கூட வந்தோன்னா வாழை தூக்க ஆரம்பிச்சிடுது இவன் இதுக்கு தான் வருவான் ஒரு முதலமைச்சர் இப்படியாக இருக்கிறது சமீபத்தில் கூட இந்த பிஜேபி தலைவர் ஷான்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்துருப்பீங்க அவருக்கு பன்றி காய்ச்சல் ஒரு செய்தி வந்தது நான் பல பேரை கொண்டு விட்டாங்க இந்த அவங்க குடும்ப பிரச்சனைப்பா அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் இருக்கும் பண்ணிகளுக்குள்ள நம்ம அது எதுக்கு அதில் தலையிடணும் ஏன்னா அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் கோமியம் குடிக்க வேண்டியதானப்பா அப்புறம் ஏப்பா எய்ம்ஸில் போய் நீ சேர்ற எதுக்கு போய் இதில் நேரு ஆரம்பிச்ச இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றேங்கிற சொல்லுங்கள் எத்தனை கொலைகள் எத்தனை கொலைகள் அடித்து கொலை மட்டும் அநூறு பேர் அடித்து கொலை செய்யப்பட்டது மற்ற ரயில்வேயில் ரயிலில் கொலை செஞ்சது அது நிறைய பேர் இருக்கான் ஆயிரக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பகிரங்கமாக ரோடுகளில் சந்தேகத்தின் பேரிலே அடித்து கொலை செய்யப்பட்டவர்கள் மட்டும் அரசாங்கத்துடைய கணக்குப்படி அறநூறு பேர் சர்க்காரா இது சர்க்காரான்னு எங்கே எங்கே எங்கெங்கே விஞ்ஞானிகள் அறிவாளிகள் இருக்கிறார்களோ அவரெல்லாம் அடிக்கப்படுகிறார் கௌரி லிங்கேஷ்கர் வரைக்கும் நான் இப்போ எத்தனை மாணவர்கள் எத்தனை சோதனைகள் தாண்டி அவன் பரிட்சை எழுதுனாய் யாவன் எத்தனை சோதனை தாண்டி பரிச்சை எழுதுகிறான் இவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறேன் நீட்டு தேர்வு அந்த தேர்வு எல்லா குளோபல் டெஸ்ட்டுக்கும் அவன் பரீட்சையில் பாஸ் ஆகி மீண்டும் போய் எய்ம்ஸுங்கிற அந்த விஞ்ஞானிகள் அந்த அமைப்புக்குள்ளே உடனே அவனை ஊசி போட்டு கொள்ளுகிறார்கள் ஊசி போட்டு எப்படின்னா அவனாக போட்டுக்கிட்டாங்கிறாங்க அவனாக போட்டுக்கிட்டான் ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எய்ம்ஸ் என்ற கல்வி படிப்பதற்கு அ அருகதையற்றவர்கள் என்று இந்த அரசாங்கம் சொல்கிறது மூட நம்பிக்கைகளில் எப்படி அந்த காலத்தில் தைமூர் சொன்னான் பாக்தாத்துக்கு வந்து படையெடுத்து வந்து தைமூர் ப பாக்தாத்தை சுற்றி வளைத்த பிறகு அவனுடைய தளபதியெல்லாம் வந்து சொன்னான் பாக்தாத்தை கைப்பற்றி விட்டோம் இனிமேல் நமக்கு நிம்மதினா தைமூர் சொன்னான் முட்டாள் முட்டாள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவாளிகளை எத்தனை பேரை கொன்றீர்கள் எழுத்தாளர்களே முற்போக்காளர்களை எத்தனை பேர் கொன்றீர்கள் விஞ்ஞானிகளை எத்தனை பேர் கொன்றீர்கள் இல்லை அந்த படையில ஜனங்களைத்தான் கொண்டோம் அவர்களை தேடி கொள்ளுங்கள் நூலகங்களுக்கு தீ தீயிடுங்கள் ஒரு நூலகங்கள் இருக்கக்கூட நூலகங்கள் இருக்கிற வரைக்கும் முற்போக்காளர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றி என்பது கிடையாது என்று செல் தைமூர் சொன்னான் ஏன் இன்றைக்கு மோடி சொல்கிறான் நடுவர் எல்லா இடங்களிலும் பிற்போக்கு கொள்கையை கல்வித்துறையில் விஞ்ஞானத்தில் எல்லா துறையிலும் பிற்போக்கு கொள்கையை மீண்டும் இங்கே கொண்டு வந்து ஏ ஒபாமாவுக்கு கூட இவர் பகவத்கீதை பரிசீலித்தார் ஒபாமா கேட்டார் நீங்கள் என்னமோ பதினஞ்சு லட்ச ரூபா தாராதான் சொன்னீங்களாமே ஒபாமா கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி அங்கங்கே இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்குது என்ன கொடுக்க ஆரம்பிச்சாச்சா கொடுக்க ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டுருக்கு அப்படியா யார் கொடுத்துருக்கியா இந்த சட்டை என்ன வேலை நினைக்கிறிய பதினஞ்சு லட்ச ரூபா பற்ற ஆரம்பிச்சிருக்கேன் கொடுக்குறாங்க இவர் போட்டுக்கிட்டாராம் பாய்ச்சு ரூபாய்க்கு முதல்ல இவர் போட்டுக்கிட்டாராம் அடுத்த எலெக்ஷனுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு ஒவ்வொரு எலக்ஷனுக்காக வாங்கி கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்காம் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக நான்காண்டு காலத்தில் பெட்ரோல் விலை மாத்திரமல்ல சிறு குறு அத்தை தொழில்களையும் அழித்து நோட்டு செல்லாதுன்னு சொல்லி என்னையா பாவம் அனுப்பிச்சது நோட்டு அதற்கு அது செல்லாதுன்னு சொல்லி ஐநூறுரூவா வச்சு ஒரு வாரமாக இன்றைக்கி மாற்றுறதுக்கு பெரிய பெரிய முறையில எல்லாம் கட்டைப்பயில வாங்கி கொண்டு போய் கட்டைப்பயில வாங்கிட்டு போயிட்டான் ரூபா நோட்டை இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நோட்டு இது பண்ணதில்லை இப்படி நான்காண்டு காலம் செய்த அத்தனை தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு சபரிமலையை கையில் எடுத்திருக்காப்புல நான் என்ன சொல்கிறேன் சபரிமலையை பினராயி விஜயனாக ஏற்பாடு பண்ணார் அந்த கட்சி இன்றைக்கா இருக்குது சபரிமலையை பற்றி அந்த கட்சி பேசியிருக்குமா என்றைக்காவது இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது யார் சுப்ரீம் கோர்ட் சொன்னான் ஐந்து நீதிபதிகள் நாலு நீதிபதி சொன்னான் பெண்கள் போகணும் அது பெண்ணுரிமை சம்மந்தப்பட்டது ஆகமம் சம்மந்தப்பட்டது இல்லை பெண்ணுரிமை சம்மந்தப்பட்டது பெண்கள் போகலாம் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அஞ்சு பேரை நாலு பேர் சொன்னான் இந்து முலகோத்தரான ஒரு நீதிபதி மட்டும் அனுமதிக்கலை நாலு பேர் சொன்னால் அதை பாஸ் ஆகிடுச்சு இப்போ அங்கே போகக்கூடிய பெண்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பினராயி விஜயனுக்கு பொறுப்பு இருக்குது அது அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கேன் பார்க்கணுமா இல்லையா ஏன் கலவரம் பண்ணுறான் எதற்காக கலவரம் பண்ணுற நீ கலவரம் பண்ணணும்னா எங்கே கலவரம் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கலவரம் பண்ணணும் அது நாலு ஜட்ஜி இருக்கான நீ எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் கலவரம் பண்ணணும் அங்கே கலவரம் பண்ணாமல் இங்கே வந்து ஏன் கலவரம் பண்ணுற ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிப்போர்ட்டே இல்லை விதே மோடி இது பரம்பரையாக நடக்கிறது இது ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே மாணவர்கள் கொந்தளிச்சிட்டாங்க ஆக பெரிய பிரச்சனையாக இருக்கு முன்னாடி இதை நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி ரிட் போட்டே இல்லை நீ அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொன்னால் சபரிமலையை பிரச்சனை முடினால் இப்போ நீ ரிட் போடலாமே இப்போ மோடி அது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டது ஆகவே உங்கள் தீர்ப்பை மறுபரிசீலனை இப்போ ஓட்டாச்சின்னா அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு இவருக்கு பிரச்சனை அது அல்ல பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிறதான அங்கே பிரச்சனை மார்க்சிஸ்ட் கட்சி அங்க ஆட்சியில் உங்களுக்கு பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் காவி பயங்கரவாதம் அத்தனை நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆகம விதிகள்னு விதிகள் ஆகம விதிப்படி எல்லா சாமியாரும் இருக்கானா எந்த சாமியாரி மெலிஞ்சி ஐயா பூரா மேட்டுப்பாளையம் உருளை போல் போல விட்டால் விட்ட கடகடை கடனு உருளுவான் வாங்க மலையிலேருந்து உருட்டி விட்டா விபம் குறையாக இருக்கான் ஆகம விதிகள்னு சொன்னா ஒரு சாமியார் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் யார் பிச்சை எடுப்பா நித்யா பிச்சை எடுப்பானா ரவிசங்கர் சி பிச்சை எடுப்பானா யார் பிச்சை எடுப்பா பெருவாறு வளைச்சு போட்டானே புண்ணியத்தில் மோடி புண்ணியத்தில் ஜக்கிய ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் யானை வளைச்சி வளைச்சு போட்டானே ஆகம விதிகளை சொல்லிட்டு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் அதுவும் ஒரு வீட்டில் மூணு தடவைக்கு மேல் சத்தம் கொடுக்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு ஆகம விதியை பற்றி பேசுகிறியே ஒரு சாமியார் ஒரு துறவி என்பவன் மூன்று தடவைக்கு மேல் ஒரு வீட்டில் சத்தம் கொடுக்கக்கூடாது மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு வீட்டில் பிச்சை வாங்கக்கூடாது ஒருத்தர் ஒரு மாதமாக வாங்கிட்டு வந்துருக்கான் ஒரு வீட்டில் மெல்ல அந்த மாட்டு பேச்சு கொடுத்துருக்கான் என்னம்மா நானும் ஒரு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டுக்காரரை காணம் என் வீட்டுக்காரர் என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாரப்பா நாலஞ்சு வருஷம் ஆச்சு அப்படியா நீ எதுக்கு இங்கே பிச்சு சுற்றி சுற்றிட்டுற நானும் என் வீட்டுக்கார்ட்டு கோச்சிட்டு வந்துட்டம்மா நாலஞ்சு வருஷம் ஆச்சு எப்படி சௌரியம் ஆகம் விதிகள் படி நீ நடக்கிறியா நீ எந்த சாமியாரால் வச்சுருக்கான அன்னைக்கு இன்றைக்கு கார்பேட் சாமியார்கள் ஆட்சி ஆட்சிதான் நடக்கிறது மீண்டும் பிராண காலத்திற்கு விஞ்ஞானத்தை பின்னாடி திருப்புறான் போ பின்னாடி திருப்பி கொண்டு போய் நம்மளெல்லாம் மூடர்களாக்கி முட்டாள்களாக்கி இந்த சமூகத்தை இந்தியாவை காவிகளின் கூடாரமாக்க பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதைப் பொருளுக்குமாக கண்ணதாசன் சொல்லுவான் எப்படி ஆகிப்போச்சு பாதை படுக்கைக்கு பைப்பு தண்ணீருக்கும் போதைப் பொருளுக்குமாக இந்த பூமி சாக உயர் காதல் கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்களால் நாம் கண்டதுதான் கதை நீள மூடிய கைகளை மேலுயர்த்து உன் மூச்சில் கனல் வெட்டுக் காட்டு உன் பேச்சில் புரட்சியை ஊட்டு ஒரு கோடி பொறாரிகள் சேர்ந்தெழுந்தால் அது கோட்டை தகர்ந்திடும் கூட்டு என்று கண்ணதாசன் சொன்னானே நாம் ஒன்று சேர வேண்டிய காலம் இந்த காலம் லெனினுடைய சிலையை நிறுவியது ஒரு வகையில் ஒரு புதிய உத்வேகத்தை நமக்கு கொடுக்கிறது ஏனென்று சொன்னால் சு இந்தியாவினுடைய சுதந்திரப் போராட்டத்தினுடைய முதல் குரல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பூலித்தேவன் குரல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க அந்த பூலித்தேவனுடைய அந்த மிகப்பெரிய புரட்சிக்கு பிறகுதான் ஐதரலி திப்பு சுல்தான் போன்றவர்கள் அடுத்தடுத்து வேலுநாச்சியார் போன்றவர்கள் கோபால் கோபால்நாயக்கர் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த தென்னிந்தியாவில் புரட்சியை ஊட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திரப் போருக்கு வழிவகுத்தார்கள் என்று சொல்லி ஆகவே காவி பயங்கரவாதம் அடித்து கொலை செய்யப்பட்டதும் ரயிலில் ஓடுகிற ரயிலில் எத்தனையோ ஒரு சாதாரண வனக்கல்யாண் என்று சொல்லி ஒரு பேரிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்களையும் ஒன்றுமறியாத மரியாதை இஸ்லாமியர்களையும் கொன்று குவித்தார்கள் அவையெல்லாம் இனியும் கணக்குக்கு வரவில்லை ஐந்தாண்டு கால முடிவில் அவையெல்லாம் கணக்குக்கு வரும் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு வரும் எனவே காவி பயங்கரவாதம்தான் இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி லெனினுடைய இந்த சிலிண்டர் வீடியோ நாளில் நாம் எல்லாம் உறுதியேற்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சுவையாக தனக்கே உரிய பாணியில் சாத்தூர் லட்சுமணபெருமால் சொல்லியிருக்கிறாரு அதில் ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்றும் பெட்ரோல் டீசல் விலையை எல்லாருக்கும் தானே உயர்த்துகிறாங்க அங்கே போனால் இந்துவெல்லாம் அதில் பார்ப்போம் அவங்களுக்கு ரெண்டு ரூபா மற்றாலாம் அந்த பக்கம் வாப்பா உனக்கு எண்பது ரூபான்னா சொல்கிறாங்க எல்லாேருக்கும் ஒரே குழாய் தான் அதில் கூட அந்த சமீபத்தில் மதுரையில் ஒரு பையன் வேகமாக பைக்கை நிறுத்தி போட்டு அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுன்னேன்னு கேட்டிருக்கேன் யோ வெட்டி நீ என்ன செபாக்கிட்டு வந்தியா அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினா குழாயிலிருந்து அதுக்குள்ளேயே போகாதையா நீ அங்கேயே கொண்டு போனாமே சும்மா கையில் கொடியா தீர்த்த மாதிரி அதை வாங்கி என்னையே செய்ய போகிற சும்மா மேலே தெளிக்கத்தான் தெளித்து இங்கேனையே பற்ற வச்சிட்றேன் இனி மோடியில் இருக்க ஆட்சியில் இருக்க வரைக்கும் இவனும் பெட்ரோல் போட்டாலும் வண்டி ஓட்ட முடியாதியா அதை கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கி நாங்கள் பிழைச்சிக்கிறோம் மற்றபடி இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாதியா அப்படின்னாராம் அந்த கதையாக தான் இருக்குது அதே போல் சாமியாரை பற்றி சொன்னார் ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு மாதிரி மெலிதல் தான் துறவிக்கு அழகுன்னாங்க இப்போ யாருக்கு எந்த சாமியாரையாவது பாருங்கள் இந்த ஃபோட்டோ சேலஞ்சில் பத்து வருஷம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம நித்தி எப்படி இருந்தார் திருவண்ணாமலை வர மாதிரி கிளிசு விசியம் பார்க்குற மாதிரி ஒத்தலாக உட்காந்துருக்கார் இப்போ பார்த்தா எப்படி இருக்கிறார் இதான் நடிகைவேல் எம்ஆர் அந்த காலத்துலேயே ஒரு படத்தில் சொன்னார் இதுக்கெல்லாம் இப்போ நீட் தேர்வு எல்லாம் வைக்கிறாங்கல்ல அவர் சொல்கிறாரு இன்னையா ஒரு சாதாரண வேலைக்கே இவ்வளவு தகுதி பார்க்குறாங்க கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க என் நிலத்தில் நான் வீடு கட்டுறோம்னா கூட அது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இந்த நாட்டில் சாமியார் ஆகிறதுக்கு ஏதாவது பர்மிஷனே வாங்க வேண்டாமா அவர் சொல்கிறாரு இனிமே எவனோ சாமியாராக போகிறேன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து முதல்ல போய் பர்மிஷன் வாங்கணும் அப்படி அப்ளிகேஷன் கொடுத்தவுடனே அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் வேலை அவனை அழைச்சி கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறணும் ஆன்மையை நீக்கிட்டால் அந்த கண்டிஷனுக்கு உட்படுறவன் தான் ஜாமியாராக வரேன்னு சொல்லி ஒரு ரூபாயிலும் ஜாமியாராக வர மாட்டான் இவங்க சாமியாரா வர்றேன்னு சொல்கிறதே இதுக்குத்தான் அப்படின்னு நாற்பது ஐம்பதுகளிலேயே நடிகைவில் எம் ஆர் ராதா சொன்னார் அதையெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உண்மையில் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது காவி பயங்கரவாதத்தை விட கார்பரேட் கொள்ளையே என்று பேசுவதற்கு மரியாதைக்குரிய கவிஞர் நான் முத்து நிலவன் அவர்கள் வாங்கண்ணே பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் பிறந்த மகாகவி பாரதிதான் கார்ப்பரேட் கொள்ளையை பற்றி முதலில் எச்சரித்து விட்டு போனான் அந்த கார்ப்பரேட் கொள்ளைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து திருபுராவில் உடைத்தால் இந்தியா முழுவதும் எழுவோம் என்று செங்கொடியில் சிதறிய துளிகள் கூட ஒவ்வொன்றும் ஒரு மாபெரும் இயக்கமாக எழும் என்பதன் அடையாளமாக உலக மாமேதை செயல் தலைவன் தோடர் லெனினுடைய சிலையை பிரம்மாண்டமாக இங்கே நிறுத்தி அதற்கான விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களே எதிரே அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய தலைவர்களே தோடர்களே பட்டமண்டபத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற தொடர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே தொடர் லட்சுமண பெருமாள் அவர்களே நடுவர் அவர்களே கேட்கிறவன் கேணையா இருந்தால் தமிழிசை தமிழக முதல்வர் ஆயிடுவாங்களாம் எடப்பாடி சொன்ன மாதிரி இந்த பழமொழி பாடாத பாட இருக்க பெருமாள் எதையும் நான் போகிறதில்ல எல்லாத்தையும் என்ன போறதில்ல நடவர்களே என்ன எடப்பாடியே ஆகும் போது நம்ம ஆக முடியாதா தான் எழுதுனா தமிழ் தமிழகத்தில் தாமரை மலரும் மலரும் ஆமாம் மல்லாரும் வெண்பரா தான் முகநூலில் போட்டு

எதற்காக நடத்துகிறார்கள் நோக்கம் என்ன எங்கே போய் சேர வேண்டும் என்கிற அந்த இடம்தான் என்னுடைய பதிலாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தமிழ்நாட்டில் பாரதியாரின் பாடல்களை தடை செய்தார்கள் அன்றைய தமிழக அரசு அப்பொழுது சத்தியமூர்த்தி எங்க தான் அவர் சில நேரம் கரெக்டாக பேசுவார் அப்படி பேசின ஒரு நேரத்தில் அவர் சொன்னது என்னன்னா பாரதியார் பாடல்களை தடை செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஏனென்றால் புத்தகங்களை வேண்டுமானால் நீங்கள் பறிமுதல் செய்யலாம் தடை செய்யலாம் அவருடைய பாடல்களை மனப்பாடம் செய்திருக்கும் எங்கள் மனப்பாட சக்தியை உங்களால் எக்காலத்திலும் பறிமுதல் செய்ய முடியாது என்று சொன்னார் அதே போலத்தான் லெனின் சிலை ஒரு இடத்தில் இடிக்கப்படலாம் உடைக்கப்படலாம் நெல்லையில் அவர் வருகிறார் என்றால் தமிழ்நாடு முழுவதும் வரப்போகிறார் இந்தியா முழுவதும் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளமாகத்தான் இது இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதனால் கார்ப்பரேட் என்பது உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் என்பதன் ஒட்டுமொத்த அடையாளம் ஆயிரத்தி சரியாக சொன்னால் தொடர் பாலபாரதி கூட சொன்னார் தொண்ணூறிலிருந்து என்று உண்மையை சரியாக சொன்னால் கார்பரேட்டுகளுக்கு வெள்ளி விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இங்கே கார்ப்பரேட் மயமாகிக் கொண்டிருக்கிறது அப்போ நம்ம அருணன் தான் காலந்தோறும் பிராமணியம் புத்தகத்தில் எழுதினார் அப்படி கார்பரேட்டுகளை இங்கே அறிமுகப்படுத்திய காலம் இந்தியாவின் ராவ் காலம் நீ எப்படி புரிஞ்சுக்கின்னு தெரியாது ராவ் ராவு காலத்தில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு ரொம்ப அழகாக நயமாக எழுதுவார் அந்த தொண்ணூற்றி மூணுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளாக எல்பிஜி என்கிற லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் ஏன் வந்ததுன்னு சொன்னான் அது இங்கே இருக்கிற பெருமதலாளிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்திய உழைக்கும் மக்களை சுரண்டுவதற்காக அதற்கு ஏற்ற ஆட்சியை தேடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அதற்கு ஏற்ற ஆட்சியாக வந்து சேர்ந்ததுதான் பிஜேபி அதனால் தான் அவர்கள் இங்கே ஆட்டம் போடுகிறார்கள் நடுவர்களே இந்த நான் ஒரு படம் வச்சுருக்கேன் இது என்ன படம்னா கஜா புயலின் போது எங்கள் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன் நாள் ரோடுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சிவக்குமார்ங்கிற ஒரு இளைஞர் அதுவரை இருந்த டீ பாக்கி எல்லாத்தையும் ரத்து பண்ணார் டீ கடையில் டீ பாக்கி எல்லாத்தையும் ரத்து பண்ணார் சிவக்குமார் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நாங்களும் அது மாதிரி எதிர்பார்த்தோம் ஒரு டீ கஜா புயலில் எல்லா கடனையும் ரத்து செஞ்ச மாதிரி இன்னொரு டீக்கடைக்காரர் நம்ம கடனை ரத்து பண்ணிடுவாருன்னு நினைச்சான் ஆனால் இந்த டீக்கடை சாதாரண உழைக்கும் மக்கள் வைத்திருந்த ஒரு டீக்கடை அவர் உலகத்து பணக்காரர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொள்ளையடிப்பதற்காக வைத்த டீக்கடைக்காரர் அதை செய்ய மாட்டார் என்பதைத்தான் பல நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன ஒருத்தர் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு ஓடுறான் வங்கியில போய் கொள்ளையடிக்கிறது பழைய கால நடுவர் அவர்களே வங்கியையே கொள்ளையடிக்கிறது தான் புதுசு குழந்தைகள் நகையை திருடுறது பழசு குழந்தைகளையே திருடுறது தான் புதுசு அது போல ஆட்சியில் ஒருத்தன் விஜய் மல்லையா ஒன்பதாயிரம் கோடி அள்ளிட்டு போனான் சட்டப்படியே அதே போல் நீரவ் மோடி பன்னிரெண்டாயிரம் கோடி அழகிட்டு போனான் போனவங்க சும்மா கூட இல்லை போய் அங்கே போய் டாட்டா காட்டுறான் ரெண்டு ரெண்டு பக்கம் பொம்பளை வச்சுக்கிட்டு ஜட்டியோடு நின்று டாட்டா காட்டுறான் அவன் சௌரியமாக இங்கே தைரியமாக காட்ட முடியுது போகும்போது பிஜேபி அமைச்சர் ஒருத்தரை பார்த்து அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் போனாருங்கிறதுல என்ன மதவாதம் இருக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு அது ஒரு துணையா இருக்கு அவ்வளவுதான் ஆனா பட்டுக்கோட்டை முந்தையே ஒரு பாட்டு பாட நடுவர் அவர்களே நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல ஒரு ஏழை விவசாயி ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தான் அதில் முப்பதாயிரம் ரூபா பாக்கி மிச்சம்லாம் கட்டிட்டான் அப்படி இருந்தாலும் அவனை வீடு பூந்து காவல்துறை என்கிற பெயரில் சில ரவுடிகள் அடிச்சு உதைச்சத வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்த்தான் உண்மையிலேயே கடன் கட்டினவன

இவங்களுக்கு வர்ற லாபத்தை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேஷம் அவர் சொன்னார்ல சாமியார் வேஷம்ங்கிறது உண்மையிலேயே வேஷம் ஏன்னா சாமியார் வேஷத்தை போட்டுக்கிட்டு அவங்க அடிக்கிற கூத்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அடிக்கிற கூத்துல நாம் கவனிக்காதது இந்த கார்பரேட் கொள்ளை நடுவிறவர்களே கார்பரேட் கொள்ளை அடிப்பதற்காகத்தான் இந்த வேஷமே போடுறான் நீங்கள் சாமியார்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் துறந்துடணும் இப்படிதானு இவங்க எல்லாத்தையும் திறந்துடுறாங்க எல்லாத்தையும் துறந்தா அதுக்கு பேர் சாமியாருங்கிற மாதிரி கொள்ளை அடிப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கொள்ளை அடிக்கிறவன் ஒரு சாமியார் முதலமைச்சர் இப்படியெல்லாம் சாமியார்களை வைத்துக்கொண்டு கொண்டு அது ஒரு சாக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமாங்க நீ என்ன ஜாதி நீ என்ன மதம் அப்படின்னு அடிக்க விட்டுட்டு அதுல பூந்து ரத்தம் குடிக்கிற ஒரு ஓனாயை போல கார்ப்பரேட்டுகள் உள்ளே புகுந்து இவர்கள் கைகளை பிடித்து ரெண்டு பேருக்கு என்ன கூட்டணிங்கிறீங்க ரெண்டு பேருக்கு சில நோக்கம் இருக்கு என்னது பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு நீங்க ஐடியில் இருக்கிற பசங்க யாரும் தீபாவளி பொங்கலுக்கு கூட வர முடியாது ஏன் ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் கிடையாது அவனை ஒரு ரத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் உறிஞ்சி இந்த எட்டு மணி நேர வேலை என்று நாம் நடத்திய போராட்டம் உலக புகழ் பெற்ற போது அந்த செங்கொடியே எழுந்தது ரத்தத்தில் வந்தது அந்த செங்கொடி ஆனால் இப்போ

அதை விட்டு விட்டு நீந்தான் உனாந்து ஒரு விளக்க ஒரு குச்சியை கொடுத்த இதில் போட்டு விளக்கு இதில் விளக்கணும்னா உன் பல்லு மட்டுமில்ல குடலையும் சுத்தம் பண்ணும் சொன்னான் இப்போ உப்பு இருக்கான்னு கேட்டு காஜல் அகர்வால் அனுப்புறது யாருடைய வேலைங்கிறீங்க இதுதான் கார்பரேட்டு வேலை நீங்க ஒன்று ஒன்றா என்னால் பட்டியலே போட முடியும் காலையிலே தொடங்கி இரவு படுக்கிற வரைக்கும் நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாவற்றிலும் கார்பரேட்டினுடைய இரத்த கரை படிந்திருக்கிறது இதை அனுமதிப்பது யார் அதை தான் கேட்கிறேன் எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்க யாரும் கேட்க மாட்டாங்க கேட்குற மாதிரி ஒன்றெண்டு பேர் சேர்ந்தால் அவரோட ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி சண்டையை கிளப்பி விட்டு டைவர்ட் பண்ணுறது தான் ஜாதி மதம் காவியினுடைய வேலை ஆனால் உண்மையில் நடக்கிற கொள்ளை கார்ப்பரேட்டினுடைய கொள்ளை ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு சின்ன விலகம் சொல்கிறேன் சோப்புங்கிறது சாதாரண முதலாளிதழ் நமக்கு அறிமுகப்படுத்துனது இந்த கார்ப்பரேட் என்ன பண்ணுறான் சோப்பை பவுடர் ஆக்குனா பவுடரை இப்போ லிக்குவிட் ஆகியிருக்கான் இல்லையா நீங்கள் வர்ற விளம்பரங்களை பாருங்களேன் அதே போல் முகத்துக்கு ஒரு காலத்தில் பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ க்ரீம் போடுங்கிறான் அப்புறம் க்ரீம் போட்டதை விட்டுவிட்டு இப்போ நாங்கள் ஃபேர் எவர் நீங்கள் வந்து பவுடரே போட வேண்டியதில்லை இந்த எல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்க அப்டேட் ஆகி வந்த கண்டுபிடித்து வைத்திருக்கிற பொருள்களை நம்ம தடையில கட்டுறதுக்கு விளம்பரம் என்பது நம்மை ஏற்பு ஏற்கச் செய்வது நீங்கள் சினிமா போடுறாங்க தொடர் போடுறாங்கன்னு நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை நண்பர்களே சினிமாவும் தொடர்களும் நம்ம ஏமாற்றுவதற்காக உண்மையில் அவர்களுடைய நோக்கம் அந்த விளம்பரங்களை நம் தலையில் கட்ட வேண்டும் என்பதுதான் இப்படி இப்படி பாருங்க ஏமாற்றுவதற்காக அவர்கள் செய்த தந்திரத்தின் ஒரு பகுதி இந்த பாஜக என்கிற காவி வெறியை கையில் வைத்திருப்பது கை கூலி தான் அவங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை விற்க முடியும் என்கிற எல்லா ஒரே நாடு ஒரே வரி ஒரே சுடுகாடு ஒரே வியாபாரம் இதுதான் கார்பரேட்டுகள் அதன் அடையாளமாகத்தான் இந்தியாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயே ஒன்று ஒன்று நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டுகள் யாருக்கு அதிகமாக நன்கொடை கொடுத்துருக்கான் பேப்பரில் வந்த செய்தி எண்பத்தி ஒன்பது சதவீதம் கார்பரேட்டுகளுடைய நன்கொடை எண்பத்தி ஒன்பது சதவீதம் போய் சேர்ந்த கட்சி என்றால் அது பாஜக என்று பேப்பரில் வந்திருக்கு இப்போ தெரியுதா கார்பரேட்டுகளுக்கு ஏன் அவ்வளோ சலுகை கொடுக்குறான்னு நடுவர் அவர்களை இதனுடைய ஒட்டுமொத்தம் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதன் பின்னணியில் கார்பரேட் இருக்கான் ஒவ்வொரு ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பின்னால் ஈஷா யோகா மையத்தின் பின்னால் நம்ம போராடுகிறானும் சரி இப்படி ஒன்று ஒன்று போராட்டத்துக்கு பின்னாலேயும் அவனுடைய மகாசுர கொள்ளை திட்டம் இருக்கிறது அந்த கொள்ளை இந்த எட்டு வழி சாலை எட்டு வழி சாலை எதுக்காக போடுறாங்க நம்ம கூட நினச்சிக்கிட்டோம் சில நேரம் ஆஹா பழனிசாமி தான் ஊருக்கு போறதுக்கு போடுறாங்க இவருக்கு ரொம்ப அப்பாவித்தனமா சேலத்துக்கு சென்னைக்கு போட வேண்டிய அவசியம் என்ன ஆனால் அது ஒரு பெருமுதலாளிக்கு அங்கிருந்து சென்னைக்கு விரைவாக வருவதற்காக போடப்படுகிறது கார்ப்பரேட் கொள்ளை என்பது மறைக்கப்படுகிறது இப்படி மறைக்க மறைக்க வந்து எல்லாத்தையும் வணிகத்தை மட்டும் வணிகமாக இல்லை கல்வியை வணிகமாக்கி மருத்துவத்தை வணிகமாக்கி ஊடகத்தை வணிகமாக்கி கேட்க போனால் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் கூட வணிகமாக்கி எல்லாவற்றையும் அதுதான் சொன்னாரு மேன் மேன் இப்படிப்பட்ட சமூக நிலையில் மனிதனுக்கு மனிதன் ஓனாயை போல் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதுதான் ஏகாதிபத்தியத்தினுடைய வேலை முதலாளித்து உச்சம் என்று சொன்னார் அந்த உச்சத்தில் தான் நமக்கு வேலை என்று அவர் பாட்டாளி வர்க்கத்தனோடு சேர்ந்து புதிய ருஷியாவை கண்டுபிடித்தார் ஆனால் இங்கே இந்த எல்லையில் இது திசை மாறி ஏகாதிபத்தியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற அபாய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்ன லெனினை இங்கே சாட்சியாக வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது உண்மையிலேயே பொருத்தமானதாக எனக்கு தோன்றுகிறது நடுவர் அவர்களே நீங்க கிண்டலுக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல தான் ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு குழந்தையை வளர்க்கறது கூட இப்ப நம்ம கையில் இல்லை கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய விளம்பரத்தில் குழந்தை நம்மை எறியாமல் அவர்கள் கையில் வளர்கிறது பேர் வைக்கிறது ஒரு வாட்ஸ்அப்ல தான் ஒரு செய்தி வந்துச்சு பேர் வைக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைப்பான் அவங்கவுங்க நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வைப்பான் சில பேர் சாமி பேரை வைப்பான் சில பேர் தலைவர்கள் பேரை வைப்பான் இப்போ என்ன சொல்கிறான்னா ஒரு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அம்மா பிள்ளைய பிள்ளைன்னா ராகுல்னு வை அப்பா பேச்சை கேட்குற பிள்ளைன்னா ஸ்டாலின் வை யார் பேச்சையும் கேட்காத பிள்ளைன்னா மோடியின்னு ஒய் தாம் பேசுது தனக்கே புரியலைன்னா கமல்னு ஒய்யி தான் பேசுறது அந்த ஆண்டவழிக்கே புரியலன்னா ரஜினின்னு வையி ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா தான் பேசுறது யாருமே கேட்ட கேட்க மாட்டாங்கிறது தெரிஞ்சும் உலகம் முழுசும் சுற்றி விட்டு அப்பப்போது இந்தியாவுக்கு வர்றாரு உலகம் முழுசும் சுத்தி இந்தியா ஒளிர்கிறது என்னுடைய ஐம்பத்தி மூணு இன்ச்சு மார்பை திறந்து அப்படி காமிக்கிறேன்னு சொல்கிறாரு பச்சை பொய் இல்லையா இந்தியாவுக்காக அல்ல கார்ப்பரேட்டுகளுக்காக அவர் உலகம் முழுசும் சுத்துகிறார் இந்தியாவை அடகு வைப்பதற்கு என்னென்ன உண்டோ அவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறார் கடைசியாக இப்போ என்ன சொல்கிறார்னா இன்னும் ஐம்பது நாள் இருக்குது ஐம்பது நாள் பொறுத்துக்குங்க ஐம்பது நாள் கழித்து ஒருத்தர் ஜோசியக்காரண்ட போனாலாம் நீ முப்பது வயசு வரைக்கும் நாயா அலைஞ்சி பேயா திரிவே அப்படியா அப்புறம் அப்புறம் அதுவே பழகி போயிடும் அதே மாதிரி தான் இந்த ஐம்பது நாள் கழித்து எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது பச்சை போய் கார்ப்பரேட்டுகளுக்காக அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் ஐந்து லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கான சலுகை எழுபது விழுக்காடுக்கு மேல் அவருடைய கடனெல்லாம் தள்ளி தள்ளுபடி செய்யப்படுகிறது இவ்வளவையும் செய்வதற்கு காரணம் அவருடைய கார்ப்பரேட் நோக்கம் இடஒதுக்கீடு இல்லாத அவர்கள் நோக்கத்தில் இடஒதுக்கீடு இல்லாத வேலை வாய்ப்பை பறிக்கிற இந்த கார்பரேட் தான் காவிக்கு ஏற்றது என்று காவி கும்பல் முடிவு செய்ததனால் இது நடக்கிறது எனவே காவி என்பது வேஷம் சாமியார் என்பதும் வேஷம் அவருடைய நோக்கம் இந்தியாவை கொள்ளையடிப்பதுதான் எனவே நான் முதலில் சொன்னதைப் போல பொழுதலாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய இந்திய சமூக பொருளாதார புரட்சியை நடத்துவதற்கு இந்த தோழர்களுடைய சிலை நமக்கு உத்வேகம் தரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது தீர்ப்பு சொல்லுகிற நேரம் இப்போ நான் சொல்கிறது மட்டும் என்ன கேட்க போரிய உச்ச ஒரு ஒருவேலும் கேட்குறது இல்லை இருந்தாலும் ஒரு மரபு ஒரு விவாத அரங்கம்னா கடைசியாக அதை வந்து ஒரு தீர்ப்புன்னெலாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை நம்ம என்ன சொம்பெல்லாம் வச்சுட்டேன் நாட்டாமையா நம்ம அது சொன்னார் மல்லையா அப்படி காசை அடிச்சிட்டு ஓடி போயிட்டானே அவன் ஓடினது கூட பெரிய விஷயம் இல்லைங்க எப்பட்ரா ஓடனான்னு கேட்டால் மாறு வேஷத்தில் போயிட்டான்னு சொன்னால் பார்த்தீங்களா இதை மல்லையாவே சிரிச்சிருப்பான் ஏன்னா நம்ம பல படங்களும் எம்ஜிஆர் படம்லாம் பார்ப்போம் நமக்கே நல்லா நடிச்சுக்கிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு முண்டாசை கட்டி ஒரு மறு மாறி ஒன்று எடுத்து வச்சுக்குவார் பார்த்தா எம்ஜிஆர் மார்வேஸ்டில் வந்திருக்காரு மூன்றுரூவா காசு கொடுத்து பார்க்குற எனக்கே தெரியுதுதா இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு மூணு லட்ச ரூபா வாங்கி படம் நடிக்கிற நம்பியாருக்கு தெரியாதான் இவர் மார்வேஸ்தில் போயிட்டார் அந்த மாதிரி தான் ஒரு மல்லையா அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அப்புறம் பல மோடிகள் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் இதில் வந்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை தான் சொல்வார் அவன் வந்து ஒரு திரைப்படத்துக்கு போனாலும் சாயம் இழக்காத ஒரு கவிஞன் கடைசி வரை நம்மளோட கட்சி கொள்கை எங்கேயாவது தள்ளி விட்டுருவாப்பில் நீங்கள் வந்து பாச வலைப்படத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை பாட்டு எழுதுகிறார் அதில் எழுதும் பொழுது இந்த பாட்டு எல்லோருக்கும் தெரியும் குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர்கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் அப்படின்னு பட்டுக்கோட்டை பல்லவி எழுதி கொடுத்துட்டார் அப்போ மிகப்பெரிய கவிஞர் பகுத்தறிவு பாவலன் உடுமலை நாராயண கவி அவற்றை போய் சொன்னாங்க நம்மெல்லாம் ஆறடி தானே இருக்கோம் சினிமா பாட்டில் செத்த மனுஷனுக்கு ஆறடி தானே சுரதா பாட்டில் கூட ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமையே சொந்தமாடா அப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம் இவர் ஏங்க தேவையில்லாமல் ரெண்டு அடி விட்டுருக்காரு இதாங்க புதுசாக பாட்டு எழுத ஆளை நான் பிள்ளையா உடனே உடுமலை கவி கவிஞரை மக்கள் கவிஞரை கூப்பிட்ருக்காரு தம்பி வாயா நீ தான் கல்யாணமா ஆமண்ணே என்னப்பா ஏதோ ரெண்டு அடி சேர்த்து விட்டுருக்கியம் இல்லையா செத்தவனுக்கு எதுக்கியா ஆரடி விட்டால் போதுமையா நாங்களும் அப்படி தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆடி இடங்கும் வாழ்க்கையிடா ஆரடி நிலமே சொன்னேன் அது பட்டுக்கோட்டை நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்ன எங்க ஆளுங்க எப்போ பார்த்தாலும் தாலுக்கா ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் மனை பட்டா கூடு குடிமனைப்பட்டா கொடுன்னு கேட்குறேன் ஒருவேளும் மாட்டேங்கிறான் செத்த பிரகாது மனுஷன் காலை வீசி ஃப்ரீயாக படுக்கட்டும்னே அதான ஒரு எட்டடி கேட்டேன் அப்படின்ற நான் எட்டடிக்கு எப்படி விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க அதுபோல் சார்லி சாப்பிளின்னு ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் அமெரிக்காவில் இருந்தெல்லாம் வெளியேற்றப்பட்டார் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் அவன் மாதிரி ஒரு கலைஞன் தான் எளிமையாக சொன்னான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை விரிவாக சொல்ல முடியாது ஒரு ஸ்ட்ரைக்கு நடக்கும் ஸ்ட்ரைக்கு நடக்கிறோன்னா போலீஸ் முடிவு பண்ணிடுவாங்க இது காரணம் கம்யூனிஸ்ட் தான் அதில் என்னென்னா ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அதே மாதிரி மாறி போயிருவோங்கிறத அதை அழகாக காட்டியிருப்பார் எங்கே வேலை பார்ப்பாருன்னா சாப்பிளின் ஒரு மிகப்பெரிய ஆலை இவருக்கு என்ன வேலைன்னா ஒரு பெரிய மிஷின் வந்து நிற்கும் ஒரு நெட்டை டைட் பண்ணுறது தான் இவர் வேலையை முப்பத்தெட்டு வருஷமாக அந்த மனுஷன் ஒரே வேலையை தான் பார்க்குறாரு இப்போ நம்ம தோழர்கள் கூட தெரியும் டிரைவர் வேலை பார்த்தாருனா நைட்டு பூரா கியர் போடுறேன்னு பக்கத்தில் இருக்க பையன் மண்டையை பிடிச்சி ஒழுங்கி விடுவார் இந்த பக்கம் பிரேக் போடுறேன்னு சின்னவனுக்கு வந்து ஒரே எத்து அதனால் குடும்பம் படுக்க மாட்டேன் இருந்தாலும் விடிய விடிய பஸ் ஓட்டுறானப்பா விடப்பா அப்படின்னு இன்னும் சில பேர் கண்டக்டராக தான் எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டேலா செக்கர் வந்தால் எனக்கு தெரியாது படுத்து கிடப்பார் அந்த மாதிரி சாப்பிளின் வந்து முப்பத்தெட்டு வருஷமாக அந்த டைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அதனால் யாரை பார்த்தாலும் நெட்டு கலண்ட மாதிரியே தெரியும் அவனுக்கு அதனால் போய் இந்த நேராக பட்டனை திருவிடுவார் ஏய் சும்மா போயா இப்படி வேலை பார்த்த ஒரு அப்புறாணி சாப்ளின் திடீர்னு வேலை போயிருமா இவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சினால் என்னென்னு தெரியாது தொழிற்சங்கம் தெரியாது ஒன்றும் தெரியாது என்ன செய்யும் தெரியாமல் பேனு சுற்றிட்டு போவார் போலீஸு வீசி தேடுவாங்க யார் அந்த ஸ்ட்ரைக்கு காரணம் புடுறா அப்படின்னு நம்ம சாப்ளின் போனார்ல அப்போ ஒரு பெரிய ட்ரக் வண்டி ஒன்று போகும்போது கடைசியாக அதில் ஒரு சிகப்பு துண்டி கட்டியிருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட மோதாதேன்னு சிகப்பு துண்டி எப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது தெரியாம போனால் மண்டை உடஞ்சி போய் நம்ம என்ன செய்கிறதுக்கு கடைசியாக அந்த லாரியில் ஒரு சிகப்பு துணியை கட்டி இருக்கோம் அந்த லாரியிலேருந்து அந்த துணி கீழே விழுந்துடும் அந்த சிகப்பு துண்டு கீழே விழுந்தோன்னே சாப்பிடின்னு யதார்த்தமாக நினப்பான் தெரியாமல் பின்னால் அவரை வண்டி மோதிட்டால் விபத்தாயிருமேன்னு சொல்லி சார் சார்னு கூப்பிட்டு இந்த சிகப்பு துண்டு தூக்கிட்டு ஓடுவார் பின்னாலேயே நம்ம போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகையாக குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க ஒன்று குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா சிக்கன உடனே குற்றவாளியாக மாற்றிடுறது இப்படி தான் ஒரு போலீஸ்காரர் உள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் சிங்கம் நிறைய கடிச்சிட்டு போயிடுச்சு போல் இருக்கு முதல் ஒரு போலீஸ் பெட்டாலியன் போயிட்டு திரும்பி விட்டாங்க காணம்ட்டு ரெண்டு நாளே இல்லை அடுத்த ஒரு பெட்டாலியன் போயிருக்காங்க அவங்களும் இல்லை நம்மூர் போலீஸு அனைவரும் தூத்துக்குடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் ஆச்சு ஆளை காணும் இன்னும் ஏன் பண்ணுறாங்க உள்ளே போனோங்கன்னு போய் பார்த்தா ஒரு கரடியில் மரத்தை கட்டி வச்சு நான் தான் சிங்கம்னு ஒத்துக்க நான் தான் சிங்கம்னு ஒத்துக்க அந்த மாதிரி தான் இவங்க கம்யூனிஸ்ட்டை பிடிக்க முடியாததுனால துண்டை தூக்கிட்டு ஓடுனாருல பின்னால் சாப்பிடின்னு இந்த ஆளு தான்டா மொத்த சைக்கு காரணம் ஒரே அமக்க அமுக்கிட்டாங்க பல சமயங்களில் நமக்கே எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியாதில்ல அதே போல் போய் பரிதாபம் நிக்கிறார் கோர்ட்டில் அந்த அரசு வக்கீல் சொல்கிறார் அந்த நிற்கிறார் பார்த்தீங்களா ஆள் இப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க பயங்கரமான ஆள் பயங்கர தொழிற்சாலையை நிறுத்திவிட்டாங்க ஆள் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி கேட்குறாரு அரிய கம்யூனிஸ்ட் நீ ஒரு கம்யூனிஸ்டா சாப்பிளின் பரிதாபமாக சொல்கிற நோ மை ஐ அம் ஐஎம்ஏ ஹியூமனிஸ்ட் நண்பர்களே சாப்பிளின் அன்னைக்கே அந்த காட்சியை வச்சான் நீதிபதி சொல்கிறாரு அவர் என்ன கேட்குறாரு நீ கம்யூனிஸ்டா அதான் ஸ்டைக் பண்ணுறியா நம்மளால் சொல்கிறாரு நோ மை லார்ட் நான் ஒரு மனிதாபிமானி நீதிபதி சொன்ன வார்த்தை தான் சாப்பிளினின் உச்சம் நீதிபதி சொன்னார் போத் ஆர் சேம் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தாலும் ஹியூமனிஸ்டாக இருந்தாலும் ஒன்று தான் ஒரு ஹியூமனிஸ்டினுடைய சிந்தனா வளர்ச்சி போக்கு கடைசியில் ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி உருவாகிறான்னா முதலில் அவர்கள் மனிதர்களை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றியும் யோசிக்கிறவன் தவிர்க்க முடியாமல் இயல்பாக இயற்கையாக ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் மலர்வான் என்று சாப்ளின் அன்னைக்கே சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு காவி பயங்கரவாதம் தான் பெரிய பயங்கர ஆபத்து சாமியார்களை பற்றி நான் சொன்னேன் எம்ஆர் ராதா சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கி ஒரு பக்கம் அவங்க இப்போ யார் கார்பரேட் யார் சாமியார்னே பிரிக்க முடியலைங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கா இங்கே இங்கே ஈஷா சாமியார்னு ஒருத்தர் இருக்கார் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோத்தையும் ஏரியாவை முடிச்சிட்டார் நித்யானந்தா ஒரு கார்பரேட் சாமி இன்னொரு பண்டிட் ரவிசங்கர்னு ஒருத்தர் நம்மெல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தேங்காய் உடைக்கே விட மாட்டாங்க இங்கே அந்த அளவுக்கு பெரிய வழியாக பட்டா போட்டு கொடுத்துருக்காய் என்ன வேணாலும் பண்ணிக்கியா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாமியார்லையே கார்பரேட் சாமியார் மூச்சு விடுவது எப்படி யோகா செய்வது எப்படி என்றெல்லாம் சாமியார்கள் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் தொடர் முத்துலவன் பேசுகிற பொழுது சொன்னார் இதே நீங்கள் உண்மையிலேயே பாராட்டலாமுங்க இன்மையிலேயே இந்த செங்கோடி இயக்கம் இங்கே நெல்லை மாவட்ட மக்கள் நெல்லை மக்கள் போராடித்தான் இந்த தாமிரபரணியை கொக்கோ கோலா கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் எங்கே புஷ்கரம் நடத்த வந்தவன் எவனும் கொக்க கோலாவுடைய கொள்ளையை தடுத்து நிறுத்தலை தாமிரபரணி உலகத்தினுடைய தலைசிறந்த சுவையான குடிநீரில் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊர் தண்ணி எடுத்து நம்மக்கிட்ட அடைச்சி விற்று இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான் இந்த கொள்ளை நடக்குது இல்லை நேரத்துக்கு அருமகதி சொல்கிறேன் தொலைக்காட்சியில் வர்ற விளம்பரங்கள் ஒரு விளம்பரம் போதுங்க நம்ம குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு முது விளம்பரத்தில் லலிதா சொல்ற ஓனர் வர்றாரு ஏமாந்தது போதும் இதுக்கு என்ன அர்த்தம் அடுத்தவன்ட்டை ஏமாந்தது போதும் கொஞ்ச நாளாக என்ன ஏமாறுங்க அவர் சொல்கிறார் நானும் அடுத்த தான் எனக்கு உங்கள் கஸ்டமர்லாம் தெரியும் எனவே எங்கிட்ட சீட்டு போடுங்க மொதல் மாத தவணையை நானே கட்டிடுறேன் அடுத்தவங்க பெரியப்பா கட்டுவார் அவர் வாங்கு வாங்குங்கிறார் அடுத்து ஒரு அங்கேருந்து நம்ம ராதிகா வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் நகை வாங்கினா எப்படியும் வீட்டில் வைக்க மாட்டாங்க எப்படியும் அடகு வைக்கத்தான் வருவாங்க அந்த அம்மா சொல்லுது உங்கள் கனவுகள் நனவாக நான் இவ்வளோ பேருக்கையில் கேட்குறேன் யாராவது படுக்கும் பொழுது நகையை அடகு வைக்கிற மாதிரி கனவு வண்டியலா கனவுகள் நனவாக அப்படின்னு அவர் சொல்லி என்ன செய்கிறாரு இதுக்கு அட்டிக்கா கோல்டு ஃபைனான்ஸுக்கு வாங்க வச்சுட்டு போன உடனேயே அங்கேருந்து விக்ரம் வந்து நகையை அடகு வைக்க சொல்கிறார் அங்கேருந்து நம்ம கேர் விஜயம்மா கருமாரியம்மா வந்து சொல்லுது அம்மா சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த அம்மா பொதுவாக நல்லாவே சொல்லாத போல இருக்கு அந்த அம்மா உ நீங்கள் அடகு வச்ச நகையை அண்ணன் ஆன்லைன் ரேட்டுக்கே விற்றுபிட்டு மிச்சம் மீது ஏதாவது இருந்தால் நாக்கில் தடை விடுறோம் நீங்கள் இங்கே வாங்க இது மூணு விளம்பரம் போதுங்க மிடில் கிளாஸ் என்ன சிரிப்பாக சிரிக்குது வீடுங்கிறதுக்கு இது பூரா கார்ப்பரேட் கொள்ளை இல்லையா நீங்கள் மருத்துவமனைக்கு கார்பரேட் மயம் ஆகிடுச்சாங்க அப்பல்லோ மருத்துவமனைங்கிறது என்ன யோசிச்சு பாருங்க அந்த மருத்துவமனையிலே போட்டிருக்காங்க பணத்தோடு வாங்க பணத்தோடு போயிட்டே இருங்க சமீபத்தில் அப்பல்ல ஓனர் அங்கே போய் சுற்றி பார்க்க போயிருக்காரு மயங்கி விழுந்துட்டார் ஹார்ட் அட்டாக்கே நுங்க போல இருக்குது தூக்கி பெட்டில் போட்டிருக்காங்க நர்ஸுக்கு காதில் சொல்லியிருக்கு எப்படியாவது தப்பிச்சு போயிறியா இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தால் சாமானியமாக விட மாட்டாங்கய்யா ஓனராக இருந்தாலும் இறக்கம் பார்க்க மாட்டாங்கயா இந்த அளவுக்கு மருத்துவம் கார்பரேட் ஆகிடுச்சி குடிநீர் கார்பரேட் ஆகிருச்சு தண்ணிக்கு ஏடிஎம் வந்துருச்சு கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணிக்கு சூயஸ் கம்பெனி வந்துட்டான் இப்போ இதெல்லாம் கார்பரேட் இருக்கே நண்பர்களே நேரத்தில் வந்து போது பேச முடியாது பிரபாத் பட்நாயக் வந்து இந்த இதை பற்றி எழுதும் பொழுது சொல்கிறாரு நம்ம போட்டு தனித்தனியாக குழப்பிக்க வேண்டியதில்லை பாசிசத்தினுடைய குணமே கார்பரேட்டுக்கு சேவை செய்வது தான் அதை மறைக்க தங்களை மிகப்பெரிய தேசபக்தர்களாக போலி தேசியவாதம் பேசுவார்கள் அதை கேள்வி வைக்கிற புராணி தேசவிரோதின்னு சொல்லுவாங்க நம்ம எச் ராஜா அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு யாராவது கேட்டால் போதும் நீ ஆண்டி இந்தியன் உன் பேர் என்ன ஜோசப்பா இப்ராஹிமா இவர் வேறையோரு முழுசாக சொல்ல மாட்டார் ராஜான்னு சுருக்கி வச்சிருக்காரு ஆனால் யாரை கேளுங்க உடனே இவர் ஆண்டி இந்தியன் இவர் தான் சிறப்பு தாசில்தார் யார் யார் இந்தியர்னு சர்டிபிகேட் கொடுக்குறது அவர்கிட்ட தான் வாங்கணும் எனவே நண்பர்களே இந்த கார்பரேட்டும் காவியும் ரெண்டும் ஒன்று கூட்டு தான் இதை மறைக்கத்தான் ஏன்யா கொக்கோ கோலா தண்ணியை நீ வந்து கொக்கோ இவனுக்கு கொடுக்குற தாமிரபரணி தண்ணியை கொடுக்குறேன்னு கேட்டால் அதுக்கு தான் மகா புஷ்கரம் நடத்துகிறோம் இல்லையா ஓரம் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு போயிட்டே இருக்கியா உனக்கு இனிமேல் தலையில் தெளிக்க தான் தண்ணி குடி தண்ணி அவன் எடுத்து கொடுப்பான் விற்றுக்கோ பிரான்ஸ் நாட்டு சுயஸ் கம்பெனிக்கு கோயம்புத்தூர் தண்ணியை கொடுக்குறான் இப்போ அடுத்து மதுரையிலையும் கொண்டு வர போகிற மாட்டாங்க எனவே நண்பர்களே நம்ம கார்பரேட் என்பது ஒரு பெரும் முதலாளிகளுடைய கள்ளக்கூட்டு இந்த மதவெறி என்பதை அதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு தான் ராமருக்கு கோயில் கட்டுறேன் இப்போ ஒருத்தர் ஒருவர் சொன்னார் ஊப்பி முதல்வர் எனவே ஊப்பியில் இருந்த மக்கள் மாப்பியில் இருக்க மக்கள் எல்லாம் அனுமன் ஒரு தலித் என்பதால் நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடணும் இது கோயிலில் மணியாற்ற குறுக்கள் வச்சுக்கிறார் அது எப்படி சொல்ல போச்சு அனுமன் வந்து பிராமணர் இல்லை இன்னொரு சொல்கிறார் அனுமர் ஜாட்டு ஆள் இப்போ தான் பிஜேபியில் சேர்ந்திருக்கார் அவர் சொல்கிறார் அனுமான் ஒரு முஸ்லீமியா எப்படியா சொல்கிற ரகுமான்னு வருது இல்லை அதே மாதிரி தான் அனுமான் அனுமானே மலையை கீழே வச்சுட்டு பிறந்துட்டார் வேணாம்டா ஒரு மான் முடிகிறதுனாலயா அதை கூட மத ஒற்றுமைக்கு அவங்க ஒரு தடவை கவிக்கும் அப்துல் ரகுமான் வந்து கம்பன் கவியரங்கத்துக்கு வந்தார் அங்கே சில பேர் சொல்லிட்டாங்க எதுக்கு பாயை கூப்பிட்டு வர்ற நம்ம மேடைக்கு ரகுமான் எதுக்கு ராமனை பற்றி பாட சொன்னார் இந்த ராமாயணத்தை பற்றி இந்த ரகுமான் தானே பாடணும் ராமாயணமே என்ன ரகு மானை தேடிக்கொண்டு போனது தானே ராமாயணம் எனவே அதை ரகுமான் பாடுவது தானே பொருத்தம்னார் அது மக்கள் ஒற்றுமை மத நிலக்கத்தினுடைய வெளிப்பாடு இவங்களை விட்டா அனுமார் என்ன ஜாதி கைகை என்ன ஜாதி அறுபதாயிரம் மனைவிகள் ஆளாளுக்கு ஆதார் கார்டு போட்டால் தாங்குமா நாடு இப்படியா புராண ஆராய்ச்சியில் இருக்கிறாங்கன்னு லட்சுமிகுமார் சொன்னார் இந்த கார்ப்பரேட் கொள்ளையை மறக்கத்தான் இந்த மத ஜாதி வெறியை தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் எனவே நண்பர்களே இந்த இரண்டு ஆபத்தை இதா அதான்னு பார்க்க வேண்டியதில்லை இன்னொரு பக்கம் வந்து ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான் தான் நல்ல எந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா நல்லா தெரியும்னா மார்சியம் நெலினியம் என்கிற கண்ணாடியை நான் அந்த கண்களின் வழியாக பார்க்கிற பொழுதுதான் இவர்கள் கார்ப்பரேட்டின் காலை கழுவி குடிப்பதை மறைக்கத்தான் இங்கே நம்மையெல்லாம் மக்களை உழைக்கிற மக்களை உழைக்கும் வர்க்கத்தை பிரித்தாலும் முயல்கிறார்கள் எனவே இந்த ஆபத்தா இந்த பொதுவாக வந்து எது நல்லதுன்னு தான் பேசுவாங்க மகனா மகளா ஆனா பெண்ணா இப்படி தான் பேசுவார் ஆனால் எந்த ஆபத்து பெரிய ஆபத்துன்னு பொழுது நான் ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அது ஏதாவது அடுத்தது வந்தால் எனக்கு ஆபத்தாகி போயிடும் பதவி சொன்ன இப்போ இதுங்கிறாங்களே எனவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று தனித்தனியாக இருப்பது போல தெரிந்தாலும் நண்பர்களே இந்த காவி பயங்கரவாதம் யாருக்கு பாத பூஜை செய்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகளுக்கு இன்றைக்கி கூட தீக்கிறது செய்தி போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க இந்த நாட்டினுடைய ஒம்பது முதலாளிகள் கையில் ஐம்பது சதவீத சொத்து இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆம்புலன்ஸ் கூட கிடைக்காம ஒரு ஓலை பாயில் சுருட்டி வச்சு கேரியரில் வச்சு கொண்டு வரோம் ரெண்டுமே இந்தியாதான் இப்போ அம்பானியினுடைய மகளுக்கு திருமணம் நடந்துச்சு அறநூறு கோடி செலவில் நம்ம கல்யாணம் எவ்வளோ நடந்தது உங்களுக்கே தெரியும் ஒரு கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம் இல்லை என்ன செலவுன்னு தெரியும் அப்போ ரெண்டு வகையான தேசம் இருக்கிறது இந்த கார்ப்பரேட் கொள்ளையை மறைக்கத்தான் இந்த காவி பயங்கரவாதம் எனவே நம்மளும் மார்சியம் லினியம் என்கிற அந்த இரண்டு தத்துவங்களையும் கையில் ஏந்தி இருவரும் ஆபத்துக்களையும் எதிர்கொள்வோம் முறியடிப்போம் என்று சொல்லி ஒரு அற்புதமான கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு தான் மகாபலிபுரம் மகாபலிபுரம் சிற்பத்தை பற்றி ஆனால் கல்லிலே ஒரு அற்புதமான புரட்சியின் தீபத்தை ஏற்றி இருக்கிற நெல்லைத் தோழர்களை நெஞ்சார வணங்கி இந்த வழக்காடு மன்றத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்